السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, காபத்துல்லா கட்டப்பட்ட வரலாற்றை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மொமினின் இதயத்திலும் இந்த செய்தி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு பதிவிடப்படுகிறது. காபத்துல்லா 6 முறை கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஹதரத் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னதாகவே இந்த பூமியில் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு அதை நிர்மாணித்தான், அதை கட்டினான். இரண்டாவதாக ஹதரத் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து அதை 2வது முறையாக புனர் நிர்மாணம் செய்து கட்டினார்கள். அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது அறிவிப்பில் வருகிறது. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், பூமியில் முதன் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரம் தான் முதன் முதலாவதாக கட்டப்பட்டது என்றார்கள். பிறகு எது என்று நான் கேட்டேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த 2 மஸ்ஜிதுகளுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு நாயகமே என்று கேட்டேன், 40 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். அதாவது முதன் முதலாவதாக மஸ்ஜிதுல் ஹரம் கட்டப்பட்டு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்தில் உள்ள அந்த பள்ளிவாசல் நிர்மாணம் செய்யப்பட்டது என்ற தகவலை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்களும் அவர்களது அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹி சலாம் அவர்களும் இணைந்து அந்த காபாவை கட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்திலே இருவரும் காபாவை கட்டினார்கள், பிறகு ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் அங்கு தெரிவிக்கிறான். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இளமை காலத்திலே குரைஷியர்கள் கட்டினார்கள். குரேஷியர்கள் காபாவை கட்டுவதற்கு முன்வந்த காரணம் என்னவென்றால், இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களது காலத்தில் இருந்த காபாவுக்கு மேற்கூரை இல்லாமல் இருந்தது, 9 முழம் நீளம் கொண்டதாக இருந்தது, அதே போல வெள்ளப்பெருக்கின் போது சிதிலமடைந்திருந்தது, சுவர்களெல்லாம் சிதிலமடைந்திருந்தது, காபாவுக்குள் இருக்கும் பொக்கிஷங்கள் திருடப்பட்டு விட்டது. இதுபோன்ற நிலை இருக்கவே குரேஷியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து ஹலாலான பணத்தை கொண்டு வாருங்கள், நாம் இறையில்லம் கட்ட வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஹலாலான பணம் யார் யாரிடத்தில் எவ்வளவு எவ்வளவு இருந்ததோ அவையெல்லாம் சேகரிக்கப்பட்டு காபத்துல்லா கட்டப்பட்டது. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நாம் காபாவுக்கு அருகே ஒரு வளைவு சுவர் ஒன்று பார்க்கிறோமா இல்லையா, அந்த வளைவு சுவரும் காபாவுக்குள் உள்ள ஒரு பகுதிதான். ஆனால் இந்த குரேஷியர்கள் காபாவை கட்டுவதற்கு முயற்சித்த பொழுது ஹலாலான பணம் என்பது குறைந்த அளவு இருந்த காரணத்தினால் காபாவை இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அவர்களால் கட்ட முடிந்தது. எனவே அந்த ஹத்தீம் என்ற பகுதி காபாவுக்கு உள்ளது, அதை விட்டுட்டு கட்டினாங்க. அந்த அளவுக்கு தான் ஹலாலான பணம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஆக அவர்கள் கட்டி முடித்தார்கள். அடுத்ததாக 5வதாக யார் கட்டினது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு ஹஜரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சியின் போது அதை கட்டினார்கள். குரேஷியர்கள் எப்படி ஹத்தீம் என்ற அந்த பகுதியை காபாவுக்குள் இணைக்காமல் விட்டுவிட்டு கட்டினார்களோ, அவர்கள் அப்படி கட்டவில்லை, ஹத்தீமையும் சேர்த்து இணைத்து ஒரே அடியாக கட்டினார்கள், முழுமையாக கட்டினார்கள். இது ஒரு கட்டம். இதற்கு பிறகு 6வதாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இவர் காபாவை கட்டினார். எப்படி கட்டினார்? பழையபடி கட்டினார். எப்படி குரேஷியர்கள் காபாவுக்குள் இருக்கும் ஒரு பகுதியை விட்டு விட்டு கட்டினார்களோ, இப்பொழுது எந்த அமைப்பில் இருக்கிறதோ அந்த அமைப்பில் கட்டி முடித்தார். இவர் கட்டி முடித்த அமைப்பு தான் இன்றும் இருக்கிறது. இதற்கு பிறகு வந்த வலமாக்கள் ஃபுகஹாக்கள் தீர்ப்பு வழங்கினார்கள், இனிமேல் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி காபா இப்படித்தான் இருக்க வேண்டும், காபா இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டும், இதை யாரும் மாற்றி எந்த ஒரு நிலையிலும் கட்டக்கூடாது என்று அவர்கள் ஃபத்வா வழங்கியதால் அது அப்படியே இருக்கிறது. எப்படி இப்பொழுது காபா இருக்குது, காபாவுக்குள் உள்ள ஒரு பகுதி தான் ஹத்தீம் என்பது, அது ஒரு வளைவு சுவர் போட்டு அடையாளம் விடப்பட்டிருக்கிறது.
அல்லாஹு தஆலா இந்த அமைப்பில் வைத்திருப்பது கூட ஒரு பாக்கியம்தான். ஏனென்றால் நாம் எல்லாம் காபாவுக்குள்ள போய் தொட முடியாது. ஹத்தீமுக்குள் போய் நின்று தொழுதால் காபாவுக்குள் தொழுத சவாபு கிடைத்துவிடும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இப்படி 6 முறை காபத்துல்லா கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மனதில் கொள்வோம், இறைவனுடைய இல்லத்தை தரிசிப்பதற்கு அல்லாஹ் நம்மவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவானாக, ஹஜ் உம்ரா பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.